அப்படியா? ஆ சரி, ரொம்ப சந்தோஷம் மாப்பிள. வைதேகியை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ. மாதம் மாதம் செக்கப்புக்கு ஒரு நல்ல டாக்டர்கிட்ட அட்மிஷன் போங்கோ. ஒன்றும் கவலையே படாதுங்கோ. பெருமாள் பார்த்துப்பார். நானும் பெருதேவியும் அடுத்த மாதம் மும்பைக்கு வரோம். ஆ சரி சரி. ஆ சரி, அப்புறம் பேசிக்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. வைதேகியே ஒரு குழந்த, அவளுக்கு ஒரு குழந்த நினைக்கச்சே ஆச்சரியமாக இருக்குண்ணா. நீ சொல்கிறது வாஸ்தவந்தான். நம்ம வைதேகியை சின்ன குழந்தையாக இருக்கும்போது இந்த கையில் தூக்கி தோளில் வச்சு கொஞ்சினதெல்லாம் ஏதோ நேற்றுக்கு நடந்த மாதிரி இருக்குது. காலந்தான் எவ்வளோ வேகமாக பறக்கிறது பார்த்தியா? ஆமாண்ணா. ஆமாம், மைத்திலி லலிதா மல்ல எங்கே? கிச்சனில் இருக்கா. மைத்திலி! என்ன மாமா? மைத்திலி ஒரு நிமிஷம் இங்கே வந்துட்டு போமா. இதை வரேன் மாமா. அம்மா, மாமா கூப்பிடுறாரு, வாங்க. என்ன மாமா? வா மைத்திலி, உட்காரு. லலிதாமா நீங்களும் உட்காருங்க. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? என்ன பெருந்தேவி பேசாம உட்கார்ந்துருக்க? நம்ம வைத்தியலி கிட்ட அந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை சொல்லுவா. என்ன மாமா சந்தோஷமான சமாச்சாரம்? வைத்தியக்கு பிள்ளையான் இருக்காளா? இப்பதான் அவளும் மாப்பிள்ளையும் போன்ல விஷயத்த சொன்னா. என்ன மாமா நீங்க போன்ல பேசும்போது எங்களையும் கூப்பிட்டு இருந்தா மாப்பிள்ளையோடய வைத்தியகையோடய நாங்களும் பேசிருப்போமோ? தாராளமா. ஆனா மாப்பிள்ளையும் வைத்தியகையும் எங்கேயோ அவசரமா கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன்னு சொன்னா, அதான் இன்னொரு தடவை பேசிக்கலாமேனு விட்டேன். சரி சரி. எது எப்படியோ வைதேகி நம்ம எல்லாரையும் தாத்தா பாட்டி ஆகிட்டா, அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? தேசிகாச்சாரி தான். அவர் மட்டும் அன்னைக்கு எனக்கு நல்ல விதமாக அட்வைஸ் பண்ணலன்னா இன்னைக்கு நம்ம வைதேகி நம்மாத்து மூளையில தான் முடங்கி கிடப்பா. ஆமாண்ணா, இப்போ வைதேகி வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை தேசிகாச்சாரி மாமா போட்ட பிச்சை தான். பொறுமையா இருந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். மாமா சொன்னது எவ்வளோ சரியா எடுத்து பார்த்தல. அவர் வாக்கு வேத வாக்குன்னா அது தப்பா போகுமா? என்ன மேதலி நான் சொல்றது? அவர் வாக்கும் தப்பா போயிடுதே மாமா. என்ன மேதலி என்ன சொல்ற நீ? என்ன மாமா? ஏதோ தேசிகாச்சாரி வாக்கு தப்பா போயிடுதுன்னு சொன்னியே. மன்னிச்சிருங்க மாமா, நான் வேற ஏதோ ஞாபகத்துல ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். மைத்லி, வைதேகி வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்த மாதிரி கண்ணா வாழ்க்கையிலையும் கல்யாணம் காட்சின்னு ஒரு நல்லது நடந்துட்டா, அதை விட நமக்கு வேற என்ன வேணும் சொல்லு. நீ சொல்றதும் சரிதான் பெருந்தேவி. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில கண்ணன் கல்யாணம் விஷயமா நாம எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க முடியலையே. கண்ணனும் ரங்கநாதனும் கிடைச்ச அப்புறம்தான் நாம எந்த ஒரு ஸ்டெப்பை பத்தி யோசிக்கவே முடியும். அது சரிண்ணா, அது வரைக்கும் மைத்திலி அவத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கலாமே. ஆமாம் மைதிலி, கோதை இங்கே அடிக்கடி வந்து போயிட்டுருக்கா. அவங்க அம்மா அப்பாவும் ரெண்டு தடவை வந்துட்டு போயிருக்காங்க. ஆனால் நீ மட்டும் அங்கே போகிறதே இல்லையம்மா. ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். கோதை இங்கே ஆற்றுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் நானே அவத்துக்கு போயிட்டு வரணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். நினச்சி வேணும், உடனே போயிட்டு வந்துட வேண்டியதானே. இதுக்கெல்லாம் நாலு நட்சத்திரம்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. சுபசிய சீக்கிரம்னு சொல்லுவா, உடனே போயிட்டு வந்துடுவா. ஆமாம் மைத்லி, இன்றைக்கே போயிட்டு வந்துடும். இல்லை மாமா, ஆற்றுல நிறைய வேலை இருக்கு, நாளைக்கு போறேனே. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மைத்லி. நீ லலிதாமா வழிச்சுட்டு உடனடியாக கிளம்பு. மாமா நீங்களும் எங்களோட வரையலா? வரலாம். ஆனால் இன்னைக்கு திருவள்ளிக்கேணிலேருந்து என் ஃப்ரெண்டு ஜனார்தனை என்னை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கான். அவன் வரும்போது நான் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மோரோவர் லலிதாமா தான் உனக்கு துணைக்கு இருக்காளே, நீங்கள் ரெண்டு பேருமே போயிட்டு வந்துடுங்க. சரி மாமா, வாங்கம்மா புடவை மாற்றின்னு கிளம்பலாம். சரிம்மா.
இவங்க எங்க போறாங்க? கண்ணனை பார்க்க போறாங்களோ? பார்க்கலாம். என்னம்மா? எப்படி இருக்கேள் மாமி? அப்புறம் மாமி, உடம்பெல்லாம் சௌரியமா இருக்கீளா? இருக்கேன். என்னத்தங்க இருக்கா? எல்லாரும் கூட இருக்கும்போது ஏதோ கொஞ்சம் தெம்பா இருக்கிற மாதிரி இருக்கா. கொஞ்ச நேரம் தனியா விட்டுட்டு போனா போதும், புருஷ ஞாபகமும் பிள்ளை ஞாபகமும் வந்து கவலைப்பட்டுகிட்டே இருக்கா. நீங்க தான் அவளுக்கு ஆறுதல் சொல்லணும். நடந்ததையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. மழை போல வந்தாலும் பனி போல விலகணும்னு பெருமாளை வேண்டிண்டா எல்லாம் சரியாயிடும். ஆமா மாமி, பெருமாள் அனுகிரகத்துல எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். கவலையே படாதுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துட்டேன். மாமி, காப்பி எடுத்துக்கோங்க. அதிர்ஷ்டம் உள்ள வாங்க சார். தேங்க்யூ. அப்பா, இவர் இன்ஸ்பெக்டர் ரமேஷ். எனக்கு இவர் நல்லா தெரியும் அமுதா. உட்காருங்க. தேங்க்யூ சார். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? சும்மா இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன், அப்படி உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி.
அடாடே, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களாமா? இன்ஸ்பெக்டர், புருஷனும் புள்ளியும் கிடைக்காம இவ வேதனைப்பட்டு இருக்கா? இவ்வளவு நாளியா உங்க நடவடிக்கை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்ன சார் பண்றது, கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் சந்தேகப்படுறதா எங்களுடைய தொழில். அதனால சந்தேகத்தோட தான் எல்லாரையுமே ஃபாலோ பண்ணுவோம். உண்மை தெரியற வரைக்கும் நாங்க எல்லாரையும் சந்தேகப்பட்டு தான் சார் ஆகணும். கண்ணன் கிடைச்சிட்டா இந்த கேஸ் சால்வ் ஆயிடும். ஏன்னா நாங்க கண்ணனை தான் சந்தேகப்படுறோம். இன்ஸ்பெக்டர் சார், கண்ணன் எங்க கம்பெனில தான் வேலை செஞ்சிட்டு இருந்தான். அவனை பத்தி எங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இந்த மாதிரி கடத்தல் வேலையெல்லாம் அவனால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது சார். அது மட்டும் இல்லை இன்ஸ்பெக்டர், அந்த கண்ணனுக்கு தான் என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். அவனுக்கு அதிர்ந்து கூட பேச தெரியாது, வாயிலா பூச்சி. அவனை போய் சந்தேகப்படுறேல. ஓகே சார், எனிஹவ் கண்ணன் எங்களுக்குள்ள யாரையாவது கான்டாக்ட் பண்ணா எங்களுக்கு உடனடியாக இன்ஃபார்ம் பண்ணுங்க, அதான் நல்லது. ஓகே இன்ஸ்பெக்டர். ஆமாம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்கள் ஹஸ்பண்டை நிச்சயமாக கண்டுபிடிச்சிருவோம். டோன்ட் வரி. அப்போ நான் கிளம்புறேன் சார். வாங்க வரேன். ஆ நமஸ்காரம். வாங்க சார். நாம சந்தேகப்பட்ட மாதிரி கண்ணை இங்க இல்லையே. கோத வந்து என்னை பார்த்து தைரியம் சொன்னப்போ என் மனசு கொஞ்சம் சமாதானப்பட்டது. இங்க வந்து உங்களெல்லாம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு வந்தேன். ஆனா எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சா இந்த இன்ஸ்பெக்டர் வந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டு போயிட்டாரு. சந்தேகப்படுறதா எங்க தொழில்னு சொன்னாரோ? அப்புறம் என்ன, எல்லாரையும் சந்தேக கண்ணோட்டத்தோட பாக்கணும்னு சொல்லி கொடுக்கறதா அவங்க டிபார்ட்மெண்டோட முதல் வேலையே. என்னன்னா இது பாருங்க மாமி, நெருப்புனா வாய் வந்துடாது. இவா சந்தேகப்படுறான்றதுக்காக கண்ணன் குற்றவாளி ஆயிட மாட்டான். நீங்க மனசை போட்டு அலட்டிக்காதுங்க. ஆமா மாமி, இது நமக்கு சோதனை காலம். கூடிய சீக்கிரம் நாம இதுல இருந்து வெளியில வந்துருவோம். கவலைப்படாதீங்க. உன் வாக்கு பலிக்கணும்னு பெருமாளை வேண்டிக்கிறத தவிர எனக்கு வேற ஒண்ணும் தோணலம்மா. அப்ப நாங்க புறப்படுறோம். சரி வாங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாங்க மாமி. அமுதா, அப்ப நம்ம கார்ல கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வந்துடுவோம். சரிப்பா. வாங்க வரேங்க. வாங்க மாமி. என்னத்தை யோசிச்சுட்டு இருக்க? அது நேத்திக்கு நம்ம பிரவச்சனத்துக்கு போனோம் இல்லையா, அதை யோசிச்சு பார்த்தேன். என்ன அழகா சொன்னார்ல, நமக்கு தெரிஞ்ச கதைன்னா கூட ஒருத்தர் சொல்ற விதம், அந்த ஸ்லோகங்கள், அதுக்கு அவ கொடுக்குற வியாக்கியானம், இதெல்லாம் கேட்கும் போது மனசுக்கு எவ்வளவு நிறைவா இருக்குடிமா. கதையை கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. என்ன அத்தை ஏதாவது கதை சொன்னாளா? நம்ம கதை தான், வேற என்ன. ஆமாம், மருதூர் மிராசுதார் தியாகராஜ வரேன்னு சொல்லியிருந்தார், இன்னும் வரலையே. ஏதாவது தகவல் வந்ததா? எந்த தகவலும் வரலண்ணா. அவர் வந்துட போறாருங்கிறதுக்கு தான் வேக வேகமாக ஓடி வந்தேன். ஐயா, அவர் மாதிரி தான் இருக்கு, பார்த்துட்டு வந்துடுறேன். லட்சுமி, சாரா, நீங்கள் எழுந்து உள்ளே போங்க. நம்மாத்துக்கு யாராவது வந்தா நாங்கள் ரெண்டு பேரும் ஏன் உள்ளே போகணும்? இந்த பாரு, அப்பாவுக்கு தெரிஞ்சவா வரா, உங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம்னா அப்பாவே கூப்பிடுவா, அப்பா வந்துக்கலாம். இப்ப இருந்து உள்ள போங்க. பெரியவா சொன்னா ஒரு காரணம் இருக்கும். குறுக்க குறுக்க பேசாத, போ. வணக்கம்யா. வாங்க வாங்க. வணக்கம்யா. இப்பதான் உங்களை காணலையேன்னு பேசிட்டு இருந்தேன். உள்ள வாங்க வாங்க. சாரா, அத்தை இவ்வளவு தூரம் சொல்றா லோலியோ, வா உள்ள போலாம். எப்ப பாரு, அத்தையோட ஏட்டிக்கு போட்டியா பேசுங்க. அவளுக்கே சப்போர்ட் பண்ணாதக்கா. பயப்படாத,
ராஜகாரி விஜய உங்களுக்கு தெரியும். வணக்கம்மா. இது என் அக்கா கோமலா. வணக்கம். வணக்கம். இவங்கள உப்பிலியப்பன் கோயில்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி பாத்திருக்கேன், ஆனா பழக்கம் இல்ல. உட்காருங்க. பரவாயில்லையா, நிறைய விஷயங்கள் பேசணும், எவ்வளவு நேரம் நிக்க முடியும்? உட்காருங்க. நான் என் பொண்களை அறிமுகப்படுத்துறேன், அவளை நீங்க பாத்திருக்க மாட்டேன். அப்பா நம்மளதான் கூப்பிட போறா. சாரா, என்னப்பா இது? என் ரெண்டாவது பொண்ணு சாரா. நமஸ்காரம். வணக்கம்மா. என்னப்பா அதிசயமா என்ன கூப்பிட்டுருக்கே? எப்போ உங்க செல்ல பொண்ணு லக்ஷ்மி தானே கூப்பிடுவேன். மழை வர போறது. லக்ஷ்மி.